குப்பை பேச வந்துட்டா லைவ்ல. இத விட கேவலமா பேச எனக்கு தெரியும். வாழ்க்கையில பல சந்தோஷங்கள் எடுத்துட்ட மாப்ள. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. ஐயா, அத ஏறப்ப எந்திரிங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப பெருப்பா இருக்கு மச்சான். சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. இப்ப நீங்க கேட்ட நான் அரிய பாடல போடுறேன். ஓகே ஓகே சார். ஓகே. சாம்பார் சாதம், தக்காளி சாதம். ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எலுமிச்சை சாதம், புளி சாதம். ஏண்டா உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. இட்லி தோசை ஆப்பம். இருக்கிற கொஞ்சோண்டு மாவு வச்சு கொஞ்சம் அதை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. புட்டு இடியாப்பம், நூடுல்ஸ் பிரியாணி. மீன் குழம்பு, சோறு, ரசம், கோழிக்கறி. சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? முட்டை குழம்பு, துவையல், ஆட்டுக்கால் சூப்பு. அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. கார பூந்தி, கார சேவு, உருளைக்கிழங்கு, வாழக்கா சிப்ஸு. இனிமே வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். மஞ்சள் பொடி, மசாலா பொடி, பருப்பு உளுந்து, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, காயம் கடுகு, உருளைக்கிழங்கு, கேரட், மாங்காய், பச்சை மிளகாய். இவ சாதாரணமான ஆளு இல்ல சாமி, வேற. இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. பர்கர், பீஸா, அல்வா. பர்கர் இருக்கா? வல்கரா பீஸா இல்லீங்க? இல்ல, ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அத செய்ய பாருங்க. கம்மங்கூழு, கேப்பை, கூழு, பழஞ்சோறு. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. உங்க பேரு என்னங்க? கண்ணைய, அண்ணன் வெறி கண்ணைய. நமக்கு சோறு சோறு தான் முக்கியம். முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம், அவ்வளவுதான். தெய்வமே, அந்த இட்லி, வெண்பொங்கல், மசால் தோசை வரவே இல்லையே. என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன. உன் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, போட. ஏ ஆர் சுமன், எனக்கும் உங்களோட பேராதரவை தாருங்க. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி நானு. இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த சாசஸ் வந்து நான் தனியா வச்சிருக்கேன். தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. அம்முகு டும்முகு அம்மா டும்மா.